Minute. இன்று நாங்கள் மட்டக்களப்பில் இருக்கும் பிராண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலை இருக்கும் அந்த நிறுவனத்தை பார்வையிடுவதற்காக இன்று நான் வந்திருக்கிறேன். சுற்று அங்கே இருக்க பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன். உண்மையிலே இந்த பஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்குனால் அந்த பஸ்ல சில பேர் வந்து இந்த வெளியே பார்த்துக்கிட்டா இந்த பிள்ளையிலும் வேலைக்கு போகிறது காணக்கூடியதாக இருக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனைத்து நிலையங்களும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கு. பிராண்டிக்ஸ் ஆழ தொழிற்சாலை மட்டும் திறந்திருக்கு. உண்மையிலே இந்த பிராண்டிக்ஸ் ஆழ தொழிற்சாலை என்று சொல்கிறது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு 5000 பேருக்கிட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கிற ஒரு நிறுவனம். நாங்கள் உண்மையிலே பாராட்டுறோம். அதே நேரத்திலே இவ்வளோ வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது உண்மையிலே அவ்வளோ வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விடயம். 3450 பேர் இன்றைய தினம் வேலைக்கு வந்திருக்கிறதாக இந்த ஃபேக்டரியின் அதாவது இந்த ஆட தொழிற்சாலையின் மேனேஜர் அவர்கள் சொல்லியிருக்கிற இன்று 3450 பேர் இன்று வேலைக்கு வருவதாக அதாவது இந்த ஆட தொழிற்சாலையில் 45 வீதமானவர்கள் வந்து இன்று வேலைக்கு வராங்க. ஆனால் நேற்றைய தினம் மட்டும் 20 அதாவது கடந்த வாரம் மட்டும் 23 பேர் இந்த ஆட தொழிற்சாலைக்குள் கொரோனா பாசிட்டிவ் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதாவது 23 பேர் பாசிட்டிவ் என்று சொல்லி அவங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஹலோ லங்கடா இல்லை கண்ணு, இன்று விசேடமாக எனக்கு கழுவாஞ்சூரிலிருந்தே எனக்கு போலீஸ் பாதுகாப்பை தந்திருக்கிறாங்க என்னை அழைத்து கொண்டு வரதுக்கு. இன்று கழுவாஞ்சூரிலிருந்தே எனக்கு விசேட போலீஸ் பாதுகாப்புடன் தான் வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த இடத்தை ஃபேக்ட்ரியை வந்து விசிட் பண்ணக்கூடாதென்றும் கூட என்னை வீடு தேடி வந்து போலீஸினார் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏன் இவர்கள் என்னை வீடு தேடி வந்து சொன்னார்கள் என்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. ரெண்டால் சாதாரணமாக ஒரு ஆட தொழிற்சாலையை நாங்கள் பார்க்க வருவதாக இருந்தால் நாங்கள் உண்மையிலே நான் உள்ளுக்குள்ளே போகிறேன்னு சொல்லலை, இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் தான் வந்தேன். எனக்கு இந்த உங்களுக்கு தெரியுது இந்த புள்ளியல் வேலைக்கு போகிறது முழு மட்டுகளும் மாவட்டமே முடங்கி போய் கண்டிருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக பொருளாதாரம் நிச்சயமாக ஒரு முக்கியமான விடயம் தான். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இந்த பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பு வழங்குவது யார்? இது இன்று மிக அழகான முறையில் மிக மிக பாதுகாப்பாக அவர்கள் 1 மீட்டர் இடைவெளியை வைத்து போவதாக நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் எங்களுக்கு பல்வேறு கம்ப்ளைண்ட் அதாவது கணக்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அதாவது இங்கே வேலை செய்கிற ஊழியர்களுடாகவே எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. தாங்கள் இந்த இடத்திலே வேலைக்கு வராமல் விட்டால் தங்களுக்கு சம்பளம் இல்லை என்றும், சில நேரங்களில் தாங்கள் வேலை செய்கிறவர்கள் வந்து அவர்களை வந்து வேலை ஒரு சுயினம் காரணம் என்று சொன்னால் கூட அவங்களுக்கு சம்பளம் இல்லாமல் அவங்களை வேலை வீட்டிலே நிப்பாட்டுவதனால் தாங்கள் கஷ்டத்திலேயாவது வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே என்னுடைய கேள்வி என்றால் இந்த இலங்கையிலே 3 லட்சம் பேர் அதாவது எங்களுடைய பொருளாதாரத்துக்கு மிக மிக கூடிய அளவு நிதியை வழங்குவது இந்த ஆட தொழிற்சாலைகள் தான். ஏன் இந்த 3 லட்சம் இதில் வேலை செய்கிற 3 லட்சம் அவர்களுக்கு ஏன் அந்த தடுப்பூசியை இந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியாமல் போனது? இந்த தடுப்பூசியை அந்த 3 லட்சம் பேருக்கு உண்மையிலே அந்த அரசாங்கம் வழங்கியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. தனியார் கம்பெனிகளாவது அந்த தடுப்பூசியை கொண்டு அதாவது இந்த பிராண்டிக் தொழிற்சாலையை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தாங்கள் வந்து தங்களுடைய அந்த கிட்ட வந்துடுங்க பிரச்சனை, தாங்கள் அந்த தொழிற்சாலையை வந்து தாங்களே தங்களுடைய வருமானத்திலே தாங்கள் தங்களுடைய செலவிலே தாங்கள் அந்த தடுப்பூசியை கொடுக்கறதுக்கு தயார் என்று சொன்ன நிலையிலும் கூட தங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கவில்லை என்றது ஒரு குற்றச்சாட்டாக ஒரு குறையாக சொன்னவர்கள். அப்போ உண்மையிலே இந்த அரசாங்கமானது இந்த எங்களுடைய இலங்கையில் பொருளாதாரத்துக்கு ஆகக்கூடிய அளவு உதவியை வழங்கும் அதாவது வருமானத்தை வழங்கும் இந்த ஆட தொழிற்சாலைக்கு இப்படி இதே போல் இலங்கையில் எத்தனையோ ஆட தொழிற்சாலை இருக்குது என்று போனர் கேட்டாங்க. ஆட தொழிற்சாலையில் இருக்குது உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் காலையில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியே விட்டிருக்கிறாங்கள். ஃப்ரீ ட்ரேட்
Zones and General Services Employees Union. இந்த அமைப்பினூடாக இந்த அறிக்கை அதில் சொல்லப்பட்ட விடயம் Employers and Labor Department Responsible for Island-wide COVID-19 Spread in Factories. அதாவது இந்த கோவிட் தொற்றுக்கு வந்து காரணம் வந்து இந்த லேபர் மினிஸ்ட்ரியும் ட்ரேட் யூனியனும் தான் என்ன யூனியனும் தான் என்றால் இவர்களை இன்னும் நிப்பாட்டவில்லை என்று உண்மையிலே கடந்த 10 மாதம் அளவிலேயும் கூட இதே நிறுவனத்துக்கு சொந்தமான அதாவது பிராண்டிக்ஸ் என்று அழைக்கப்படும் இதே நிறுவனத்துக்கு சொந்தமான மினுவாங்குடையில் இருக்கும் அந்த ஃபேக்டரியிலே தான் ஒரு கொரோனா தொற்று ஒரு கொத்தனி ஒன்று உருவாகினது இதுவரை காலத்துக்கு அந்த கொத்தனி எப்படி உருவாகினது அது பிராண்டிக்ஸ் ஊடாக வந்ததான்ற அந்த விசாரணைக்கு என்ன நடந்தது என்று கூட எங்களுக்கு உண்மையிலே தெரியாது அதாவது இந்த கொத்தனிக்கு என்ன நடந்தது எவ்வாறு வந்தது என்றால் சில நேரங்களில் கன கருத்துகள் சொல்லப்படுது இந்த இந்த ஆடத்தொழில் சாலை வந்து இன் உரிமையாளர்களுக்கும் இந்த அரசாங்கத்தை சேர்ந்த பலமானவர்களுக்கும் கன சம்பந்தம் இருக்கிறன்றதை சொல்லியிருந்தார்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது ஏன் இதுவரைக்கும் அதாவது எனக்கு விளங்குது ஒரு ஒரு தொழிற்சாலை நிப்பாட்டையில்லாது அப்போ ஒரு 25 என்ன நான் இது தொடர்பாக மட்டக்களப்பு அரசாங்க அதிபரிடம் காய்ச்ச நேரம் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் சொன்ன தங்களுக்கு ஆட தொழிற்சாலைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை அது கொழும்பிலே இருக்கும் கோவிட் டாஸ்க் ஃபோர்ஸ் தான் ஜனாதிபதி டாஸ்க் ஃபோர்ஸ் தான் அது சொல்ல வேண்டும் என்று ரெண்டாவது மட்டக்களப்பு சுகாதார அதிகாரி மயூரன் அவரிடம் நான் டாக்டர் மயூரன் அவர் கேட்ட நேரம் அவரும் சொன்னார் ஆம் இது உடனடியாக பூட்ட வேண்டியதான் நான் அதை பூட்டுவதற்கான அதிகாரம் எங்களிடம் இல்லை நாங்கள் கொழும்புக்கு இதை தொடர்பாக அறிவிக்கிறோம் என்று மட்டக்களப்பு மாவட்ட மக்களுடைய பாதுகாப்புக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியாது மட்டக்களப்பில் இருக்க அதிகாரிகளால் பதில் சொல்ல முடியாது அப்புறம் இதுக்கு யார் பொறுப்பு நானும் கூட இன்றைய தினம் வீட்டில் இருந்து ஒரு தமிழ் படத்தை பார்த்து ஓய்வாக இருக்கும் தான் நானும் யோசித்திருந்தேன் ஆனால் இதில் வேலை செய்யும் அந்த அந்த பிள்ளைகள் சொன்ன காரணத்துக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அதுவும் நேரத்தை சேமிக்கிறதுக்காக மதிய சாப்பாடுக்கு 10 நிமிடம் ஒரு குரூப்புக்கு வழங்குறதா என்றால் அந்த 1 மீட்டர் இடைவெளியில் சாப்பிட வேணுமென்றதுக்காக ஒரு மதிய சாப்பாடுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து குறிப்பிட்ட குரூப்புக்கு வந்து 10 நிமிடம் தான் வழங்கப்படுது அதுக்கு அடுத்தது இன்னொரு 10 நிமிடத்தில் அடுத்த குரூப் வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு வழங்குறது நேரம் அப்போ இந்த 10 நிமிடத்துக்குள் எவ்வாறு இவங்க சாப்பிடலாம் 10 நிமிடம் தான் சாப்பிட்றது அப்போ இந்த 10 நிமிடம் முடிய அவங்க எழும்பி போனால் அடுத்த 10 நிமிடத்துக்குள்ளே மற்றவங்க சாப்பிடுவோம் அப்போ இதுக்குள்ளே இந்த கொரோனா தொற்று தரவாமல் இருக்கும்னு நாங்கள் எவ்வாறு சொல்லணும் இந்த ஆட தொழிற்சாலையிலே இன்றைக்கு 3000 கிட்ட வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இன்றைய தினம் 3000 வீடுகளுக்கு இந்த கொரோனா தொற்று பரவ முடியும் மற்றவர்கள் மாவட்டமே அழிஞ்சு விடக்கூடிய சூழல் வரலாம் நேற்றைய தினம் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் வடமாகாணத்திலே ஒரு ஆட தொழிற்சாலையை அங்கே வேலை செய்ய சிலர் மறுத்த காரணத்தினால அவர்களை வலுக்கட்டாயமாக யாழ்ப்பாண கிள்ளொச்சியில் இருக்கும் ஒரு ஆட தொழிற்சாலை கிள்ளொச்சியில் இருந்த ஒரு ஆட தொழிலை வலுக்கட்டாயமாக அவர்களை கூட்டிட்டு போனதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது அப்போ இன்று இப்போ 1:45 நான் நினைக்கிறேன் இந்த நேரத்திலே அவங்க இனி வெளியே வர போகிற நேரம் இப்போ ஒரு குரூப் போயிருக்கு அப்போ இத்தனை பஸ்ஸில் வாரதாக இருந்தால் இது இந்த பஸ்ஸுக்குள்ள எல்லாம் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றி தானே வாரார்கள் அப்போ ஒரு பஸ்ஸில் ஒரு சீட்டில் ஒரு ஆள் தானே வாரது ஒரு பஸ்ஸில் வந்து 10-15 பேர் அப்போ ஏறி வாரதா இது எனக்குண்டா விலங்கில் ஏன் இவ்வளோ போலீஸ் இராணுவம் எல்லாம் வந்து இதை பார்க்குறதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ரெண்டாவது இது ஒரு சாதாரண ஒரு விடயம் இதுக்கு எதுக்கு இராணுவம் பெற வேண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதில் என்ன நடக்குதுன்னு பார்வையிடுறதுக்கு வந்தால் இதுக்கு ஏன் இராணுவம் பெற வேண்டும் என்று எனக்கு தெரியாது இங்கே இராணுவம் இருக்கிறார்கள் அங்கே இராணுவம் இருக்கிறார்கள் என்னையும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்போ இவ்வளோ இராணுவம் போலீஸார் எல்லாம் வந்து அங்கே ஒரு போலீஸ் ஜீப் இங்கே இன்னுக்கு ஒரு போலீஸ் ஜீப் எனக்குண்டா இதில் ஏதோ ஒரு ரகசிய மர்மம் இருக்குன்றதான் சொல்ல வேண்டால் இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இவர்கள் வருவது எந்த சுகாதார நடைமுறையும் இல்லாமல் தான் வராங்க அது அவர்களுடைய பிள்ளை இல்லை அவர்கள் செய்யலாம் அவர்கள் வேலைக்கு வரத்தானே போகணும் அவர்கள் எப்படி வராமல் விடலாம் என்ற வேலைக்கு வராமல் விட்டால் அவர்களுக்கு சம்பளம் இல்லாமல் போகும் அப்போ இந்த நேரத்திலே இந்த நாட்டிலே இது மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புற ஒரு விடயமாக இருந்தாலும் கூட தற்பொழுது முழு நாடுமே முடங்கி இருக்கும் பொழுது ஏன் ஒரு இடத்திலே 3000 பேரை குமித்தெடுத்திருக்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி அதிலே விசேடமாக நேற்றைய தினம் 23 கொரோனா நோயாளிகள் அடையாள நேற்று இந்த கடந்த வாரம் 23 கொரோனா நோயாளிகள் அடையாளப்படுத்தப்பட்டதுக்கு பிறகும் ஏன் இதை இன்னும் நீங்கள் திறந்து வைத்திருக்கிறீர்கள் இதுதான் என்னுடைய கேள்வி அதுதான் செய்தி மடக்களப்பு டிஸ்ட்ரிக்டே மேத்தின பெண்டிக்ஸ் ஆயத்தனையிட்ட போன் அடிக்கும் அது தவசே மடக்களப்பூர் டிஸ்ட்ரிக்டே மே பிராண்டிக்ஸ் ஆயத்தினேட்டு ஐடி பிராண்டிக்ஸ் ஆயத்தினேட்டு ஐடி ஃபேக்ட்ரியை காக்க
අද දවසේදී මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ බ්‍රැන්ඩික්ස් ආයතනයට අයිති මේ ෆැක්ටරි එක බලන්න මම පැමිණෙනවා කියලා මම තීරණය කරා මොකද ඊයේ පසුගිය සතිය තුළ මේ ෆැක්ටරිය ඇතුලේ විතරක් කොරෝනා රෝගීන් 23 දෙනෙක් ලැබී තියෙන බවට මාධ්‍ය හරහා අපිට සඳහන් වෙලා තියෙනවා ඉතින් 23 දෙනෙක් මේ සතියක් ඇතුළත හම් වෙලා තියෙන කොටත් අද දවසේ බැලුවොත් මේ ෆැක්ටරිය ෆුල් ස්කේල් වැඩ කරන බව අපිට බලා ගන්න පුළුවන් ඉතින් මේක ගිය පාරත් අපි දන්නවා මිනුවන්ගොඩදී බ්‍රැන්ඩික්ස් ආයතනය හා සම්බන්ධ පොකුරක් තියෙනවා කියලා සෑහෙන අය කිව්වා. ඉතින් ඒ වුණාට අද වෙනකල් දන්නේ නැහැ මේ පොකුර හැදුවේ කොහොමද ඒකට මිනුවන්ගොඩේ ආයතනයේ සම්බන්ධයක් ඇත්තටම තිබ්බද මොකක්ද උනේ කියලා අද වෙනකල් අපි දන්නේ නැහැ. මේ පරීක්ෂණයට මොකක්ද උනේ කියලාවත් අපි දන්නේ නැහැ. මම පෙරේද රෑත් මම යනකොට මෙතනින් බලාගෙන ගියා. දැන් අද නම් ඉතාමත් පිළිවෙලට ඔක්කොම මෙතන පොලිමට ළමයි යනවා පොලිමට එනවා. අද මං හිතන්නේ මේ බස් වල ළමයි ඇවිල්ලා තියෙනවා දැන් පිට වෙන ළමයි දැන් පොලිමට ලස්සන්ට එයි. මොකද මම මෙතනට එනවා කියලා දැනගෙන මට හිතා ගන්න බෑ ඇයි මෙච්චර පොලිස් ආරක්ෂාව මට දෙන්නේ. මෙහෙන් හමුදාවෙන් දාලා තියෙනවා. මෙහෙන් පොලිසියෙන් ඇවිල්ලා තියෙනවා. අරහේ හමුදාවෙන් ඉන්නවා. අරහෙන් පොලිසියෙන් ඉන්නවා. මම මෙහෙන් දන්නේ නැති කට්ටිය වීඩියෝ කරනවා. අරහෙන් වීඩියෝ කරනවා. ඉතින් මම ඇත්තටම දන්නේ නැහැ ඇයි මේ බ්‍රැන්ඩික්ස් ආයතනේ මම බලන්න එන එක ගැන මෙච්චර මේ පොලිසිය. මොකද මගේ ගෙදරට පොලිසියෙන් ඇවිල්ලා කිව්වා ඔබතුමා මේ යන ගමන අද යන්න එපා නවත්තන්න කියලා. මේ බ්‍රැන්ඩික්ස් ආයතනේ බලන්න මම යනවා කියලා කොහෙන් ආරංචි වුණත් දන්නේ නැහැ. මොකද මම ඊයේ පෙරේද කීප දිනකින් ඇතුලේ වැඩ කරන එකෙන් මම ඇහුවා. ඉතාමත්ම අමාරුයි. මොකද මෙතන අද 3000 ෆැක්ටරියේ වැඩ කරන මහත්මයෙක් මට කිව්වා 45% 45% කැපැසිටි එකෙන් තමයි මෙතන වැඩ ගන්න කියලා. 3450ක් වැඩ කරන තැන ඒ කියන්නේ අඩුම ගානේ 3000ක්වත් ඇතුලේ shift දෙකකට වැඩ කරනවා. ඉතින් මේ shift මාරුවේදී අනිවාර්යයෙන් මිනිස්සු එක එක්කන හම්බ වෙනවා. ඒ වගේම තමයි මෙතන ඇතුලේ කෑමට දීලා තියෙන වෙලාව මම දන්නේ නැහැ ඒක විනාඩි 10ක් තමයි දෙන්නේ. මොකද ඒක දෙකට කඩලා ඒ කියන්නේ අර මීටරේක සමාජ සෝෂල් ඩිස්ටන්සින් තියාගෙන කෑම කන්න ඕන නිසා විනාඩි 10ක් 10ක් ඇතුළත කාලයක් තමයි මේගොල්ලන්ට කෑම ලැබෙන්නේ කියලා. ඒ 10 ඇතුළත මේගොල්ලන් කන්න ඕනේ. එතකොටත් මිනිස්සු වෙන ගැවෙසෙන තත්ත්වයක් තියෙන. දැන් මම පිළිගන්නවා ඇත්තටම ලංකාවේ ප්‍රධාන ආර්ථිකය තමයි ආර්ථිකයේ කෑල්ලක් තමයි මේ ඇඟලුම් කර්මාන්තය කියන්නේ. හැබැයි ඒ රට ජනතාවගේ ආරක්ෂාව ඊට වඩා වැදගත්. ඉතින් ඇත්තට මේ ෆැක්ටරි එකේ මැනේජර් පව් ඇත්තටම එතුමා අපි අගය කරනවා මේ බ්‍රැන්ඩික්ස් ආයතනයේ මඩකලප දිස්ත්‍රික්කයේ රැකියා දීලා මේ කරන සේවය අපි ඇත්තටම අගය කරනවා. මොකද ළමයි 4000කට 5000කට රැකියා දෙනවා කියන ඇත්තටම අගය කරනවා. හැබැයි මේ කොවිඩ් 19 වගේ තත්ත්වකදී ඇවිල්ලා අපිට ආර්ථිකයට වඩා අපේ දිස්ත්‍රික්කයේ වැදගත්. මොකද මෙතන 3000ක් වැඩ කරනවා නම් හවසෙදි ගෙවල් 3000කට මිනිස්සු යනවා. ඉතින් 3000ක් කියන්නේ දවස් 10ක් මෙහෙම මේක 23ක් පොසිටිව් නම් මේ 3000ටම පොසිටිව් වුණත් මුළු මඩකඩප දිස්ත්‍රික්කෙම පොසිටිව් වෙනවා. මොකද මේ ෆැක්ටරිය වැඩ කරන්නේ මෙතන ළමයි ඉතරනේ. මෙතන නම් කිලෝමීටර 30ක් 40ක් දුරින් උත් ළමයි එනවා. ඉතින් මේක ඉතාමත්ම දැන් මට හිතා ගන්න බෑ. ඇයි මේ ආමියකින් ඇවිල්ලා තියෙන්නේ? ඇයි මේ පොලිසියෙන් ඇවිල්ලා තියෙන්නේ? සමම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් මම ඇතුළට යනවා කියලා කිව්වෙත් නෑ. මෙතන මේ වැඩ ඇරෙන වෙලාවට ඒ කියන්නේ 1:45ට තමයි shift එක මාර දෙකේ shift එක ඉවරලා දැන් 1:45ට යනවා කියලා දෙකේ shift කරලා ඒගොල්ලන් දැන් බස් එකට ඇවිල්ලා නැගෙන. ඉතින් ඒ වෙලාවට ඇත්තටම සෙනඟ කීයක් ඉන්නවද ඒක පොඩ්ඩක් මගේ ඇස් එකට බලා ගන්න මම එනවා කියලා විතරයි මම කිව්වේ. හැබැයි මම ඒක එනවා කියලා දැනලා පොලිසියෙන් එල මට එන්න එපා කිව්වා. මගේ වාහනයට පොලිසිය ආරක්ෂා මට පළවෙනි පාරේ ජීවිතේ මම පොලිසිය වාහනයක් මට ආරක්ෂාව ලබා දීලා තියෙනවා. ඒකටත් ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. මට පොලිසිය ආරක්ෂාවත් එක්ක මම මෙතනට ආවේ. මොකටද දන්නේ නැහැ. ඉතින් අපි දැනගන්න ඕනේ මොකද අර මිනුවන්ගොඩ බ්‍රැන්ඩික්ස් ආයතනයෙන් තමයි මේ පොකුරක් ඇති වුණේ කියලා ඒ දවස්වල තිබ්බ කතාබහට මොනවා වුණත් දන්නේ නැහැ. ඒක ගැන හොයලා බැලුවාද කවුද එකෙන් උනේ කවුද වැරදිද? මොකද එකෙන් 300ක් 400ක් විතරේ දෙවනි වේව් එකෙන් නැති වුණා. ඉතින් කවුද එකට වග් කියනවා අද වෙනකල් හොයලා නැහැ. අපිට ආරංචි කිල්නොච්චි දිස්ත්‍රික්කයේ තියෙන ෆැක්ටරි එක වැඩට එන්න බෑ කියපු අයට මම දන්නේ නැහැ. සමහර අය ගිහිල්ලා බලහත්කාරකම් කරලා ඒගොල්ලන්ට වැටෙන්න කියලාත් කියන අවස්ථා තියෙනවා. දැන් මේ ළමයි ඇත්තටම දැන් මේ 23 දෙනෙක් මේ සත්‍යතාවය පොසිටිව් නම් ඒ ළමයිට අඩුමතරම එයත් එක්ක ක්ලෝස් කන්ටැක්ට්ස් බලලා ක්වොරන්ටයින් කරපු කතාවක්වත් මම දැනුවත් වුණා. තාම දැන නැහැ. මොකද ඉල්ල වැඩ කරන දරුවෝ කියනවා අපිට මෙතන වැඩ කරන එක මේ සුරක්ෂිත නැහැ කියලා. හැබැයි එහෙම කතා කරන අයට කියනවලු ඕගලන්ට බැරි නම් ගෙදර ඉන්න. අද මේ ළමයිට රස්සාව නැති වෙයි කියලා බයයි. මොකද මේ ලංකාව මුළු ලංකාවම ලොක්ඩවුන් කරලා තියෙනකොට ඇයි මේ ෆැක්ටරියට විතරක් මේ ෆැක්ටරි වලට විතරක්? ඒ කියන්නේ මේකට අනිත් එක විශේෂයෙන් මම මේ අවස්ථාවේ මේක මාධ්‍යයට කියන්න අවශ්‍යතාවය තමයි. මොකද මම මඩකලපුව දිසාපතිතුමාගේ මේක ගැන ඇහුවා. එතකොට දිසාපතිතුමා කිව්වා මේක ගැන දිසාපතිතුමාට කිසිම තීන්දුවක් ගන්න බෑ කියලා. මොකද මේක සම්බන්ධ බලය දීලා තියෙන්නේ කොළඹින් එන්න ඕනේ කියලා මේකට පිළිතුර. ඒ කියන්නේ මේ ටාස්ක් ෆෝස් එකට කොළඹින් එන එක විතරයි කරන්න පුළුවන්. ඒගොල්ලන්ට මේක ගැන කතා කරන්න බෑ කියලා, තීරණයක් ගන්න බෑ කියලා. මඩකලපුවේ RDHS ડોક્ટર මයිරන් මහත්මයාට කතා කරාම එතුමා කිව්වා එතුමටත් මේක ගැන තීරණයක් ගන්න බෑ. මොකද
ඒගොල්ලන්ට මේව වහන්න බලය දීලා නැහැ කියලා. ඒතකොට මෙතන 23 දෙනෙක් පොසිටිව් වෙලා තියෙනකොට කාටද එහෙනම් මේ බලය තියෙන්නේ? කොළඹින් එන්න ඕන නම් ඉතින් මාට බැංගලුම් කර්මාන්ත ඉතාමත් වටිනවා. මම ඒකට වැරදවා කියන්නේ නැහැ. මොකද අපේ ආර්ථිකය ඉතාමත් වැදගත් දෙයක්. තව ඇංගලුම් කර්මාන්ත එන්න ඕනේ. වැඩි වැඩියෙන් එනවා. හැබැයි මේ කොරෝනා කාලේදී පොඩ්ඩක් ජනතාව ගැනත් මම හිතන්න ඉල්ලන්න ඉල්ලන් හිටින්නේ ජනතාව ගැනත් පොඩ්ඩක් හිතන්න කියලා. මොකද හදිස්සි හරි මේ 3000ටම මේකේ 3000න් 500කට විතර පොසිටිව් වුණත් දවසර මේකලන් ගැවසෙද්දී මේ දවසක් ඇතුළත සතියක් ඇතුළත මුළු දිස්ත්‍රික්කෙටම කොවිඩ් පොසිටිව් වෙන්න පුළුවන්. ඉතින් මේ වගේ අවස්ථාවක මම දැක්ක මෙන්න මේ වගේ අවස්ථාවක මම දැක්ක මේ අද දවසේ දාලා තිබ්බ ලෙටර එකක් නිදහස් වෙළඳ කලාප සහ පොදු සේවා සේවක සංගමය Employers and Labor Department responsible for island-wide COVID-19 spread in factories. ඒකන්නේ රැකියා ලබා දීලා තියෙන අයයි Labor Department එකයි තමයි responsible මේ ලංකාව වටේම මේ COVID යන එක මේක අස්සම් කරලා තියෙන්නේ Anton Marcus Joint Secretary Free Trade Zone and General Service මේක කියලා තියෙන්නේ ඇත්තටම හරි විදිහේ වැඩපිළිවෙලක් කරපු නැති නිසා මේකට වග කියන්න ඕනේ මේ ආයතන වල හිමිකරුවන් කියලා. ඇත්තටම මේ අවස්ථාවේ සල්ලි වලට වඩා ජනතාවගේ ආරක්ෂාව අපිට ඉතාම වටිනවා. මොකද මේකට එක්කෝ රජයේ මේ කොවිඩ් ටාස්ක් ෆෝස් කියලා මඩකලපේ තියන් ඉන්නකට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් හරි කැඳවන්න ඕනේ. මේ කොවිඩ් ටාස්ක් ෆෝස් එකේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු නැහැ. ඉතින් කොවිඩ් ටාස්ක් ෆෝස් එක ජනතා නියෝජිතය නැහැ. අපි විපක්ෂය නිසා විපක්ෂයට ඡන්දෙ දුන්න අයටවත් විපක්ෂේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට ජනතාව ගැන හැඟීමක් නැද්ද? නැත්තම් විපක්ෂයට ඡන්ද දුන්න නිසා මේ ජනතාවගේ මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු මේ ටාස්ක් ෆෝස් එකේ ජනතාවගේ ප්‍රශ්න කියන එක අසාධාරණද? දැන් අපි හරි ගියා නම් අපිට හරි පැහැදිලි කරලා දෙන්න තිබ්බා. මේක කලින්ම කියන්න තිබ්බා. මුළු ලංකාවෙම ලොක්ඩවුන් කරලා තියෙනවා. දැන් අද බලන්න පොඩි මේ මහාන මැෂින් 20ක් තියෙන ෆැක්ටරි එකකට වැඩ කරන්න දෙයිද මෙහෙම? මහාන මැෂින් 20ක් තියාගෙන වැඩ කරන පොඩි ෆැක්ටරි එකකටද වැඩ කරන්න දෙයිද? නැත්නම් මහාන මැෂින් 100ක් තියෙන පොඩි ගාමන් ෆැක්ටරි එකට වැඩ කරන්න දෙයිද? ඇයි බ්‍රැන්ඩික්ස් වගේ ලොකු ආයතන වලට විතරක් විශේෂ සැලකිලි? මගේ ගැටලුව එච්චරයි. දැන් අද ගත්තත් මේ එදිනෙදා පොඩි ව්‍යාපාරයක් කරන් ඉන්න මිනිස්සු අසරණයි ඉන්නේ. අද මං එද්දී මට දැන් මං කතා කරලා මිරිස් කඩනාය කීප දෙනෙක් ගැන මෙතන කලදාවලේ වල මිරිස් කඩනායට ඒ මිරිස් කඩන්න දවස් 4ක් 5ක් මාකට් වල තිබ්බම හැමදාම සති දවස් 14ට සැරයක් කඩන මිරිස් එකවර මාකට් මේක අරපු ගමන් එකවර කිලෝ ලක්ෂයක් විතර එනවා එකවර ඒව දැන් බේරෙන්න දාලා වේලෙච්ච මිරිස් කඩන්න ඕනේ ඉතින් ඒ වගේ ඒ සාමාන්‍ය මේ රැකියා කරන අයට ඉතාමත් පීඩනයක් තියෙනවා මොකද විකුණ ගන්න බෑ හැබැයි එහෙම තියෙනකොට කොහොමද මඩකලපුව දිස්ත්‍රික්කේ විතරක් සෝරි ඇඟලුම් ශේෂ්ත්‍රයට විතරක් කොහොමද පර්මිෂන් දෙන්නේ කියන එක තමයි මගේ ගැට්ල බොහොම ස්තුති බලමු අපි මේගොල්ලන් කී දෙනෙක් එළියට එනවද වැඩ කරන අය එනවා එක බලලා ඊට පස්සේ මේක මොකද මේක ජනාධිපතිතුමනි මේ ඔබතුමාට තමයි මේකට ඇක්ෂන් එකක් ගන්න පුළුවන් මොකද මේ ආයතන මඩකලපුව ටාස්ක් ෆෝස් එකට වහන්න බෑලු මඩකලපුව ජීයට මේක වහන්න බෑලු මං කියන්නේ මේක විතර නෙවෙයි 23 දෙනෙක් පොසිටිව් වෙච්ච නිසා පොසිටිව් නැත්තම් කමක් කිසි ගැටලුවක් නැහැ පොසිටිව් නැත්තම් දිගටම වැඩ කරද්දී ඊයේ පෙරේදා 23 දෙනෙක් පොසිටිව් වුණාන් පස්සේ යම් කිසි ඇක්ෂන් එකක් ගන්න එක රජයේ වගකීමක් කියලා මම මේ අවස්ථාවේ කියනවා බොමිස ඔෆ් කරනවා නම් පක්ක මට ඊටත් වඩා මේ පොලිසියට කියලා මොකද මේ මෙහෙම පොලිමට ඉඳලා පොඩ යවන්නේ එහෙම නැහැ මේ අද